வந்துச்சுமா? டேய் நில்லுங்கடா. தத்தா, நான் ராஜாவை பார்த்து விட்டேன். முதற் கட்டளை பெற்றுக்கொண்டேன். சரி, நானும் அந்த ராஜாவை பார்த்துட்டு கட்டளையை வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வந்துற. நீ போ. போங்கடா. மகாராஜா, இவர் வேதாளம் விழுங்கி. யார் சொன்னது? அவர் தான் சொல்றாரு. அப்படியே சொன்னாய். அதிக பிரசங்கி. அதிக பிரசங்கியா? அட, அந்த பேரை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அரமனை பள்ளிக்கூடம் எங்கே இதே பேர் தான் அடியனுக்கு. மூடு வாயை. கேள்விக்கு பதில் இல்லாத மகாராஜா வரைக்குங்களே. வாய மூடு, பதில சொல்லு. அது எப்படி? இப்படியா சொல்லணும்? ஏய், நீ ஏன் இங்க வந்தாய்? சரிதான் ஐயா, நானா இங்க வந்தேன்? உங்க வேளாளங்க என்ன தூக்கி அந்ததுங்க, அதுகளை கேக்குறதா? ராஜா, ராஜா நீங்க சொல்லுங்க. ஏய், ராஜா என்று சொல்லாதே, மாமன்னர் என்று அழைக்க வேண்டும். மாமனாரா? மாமனார் அல்ல, என்ன ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர். ராஜாத்தி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர். அடே அப்பா, ரொம்ப நீளமா இருக்கே. ஏ கழுதைகளா, இவனை ஏன் சுமந்து வந்தீர்கள்? இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். மற்ற தேசத்து இளமந்திரி ஸ்ரீமான் தத்தாத்ரேயரை கழுதைகள் மீது சவார் செய்து வந்ததாக சொல்லி மாமன்னர் அவமானப்படுத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏய் வேதாளங்களே, நீங்கள் எல்லாம் கழுதைகளா? உங்கள் மாமன்னர் சொல்லுகிறார். மகாராஜா, கழுத நாங்கள்ல இவரு உங்களை விழுங்குறேன்னு சொன்னாரு. அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக தூக்கிட்டு வந்தாங்க. மட வேதாளங்களே, நிற்காதீர்களே. முன்னே சபாஷ். மடவேதாளங்கள், பொருத்தமான பட்டம், நிஜமான பேச்சு. பேசாதே, இப்போது உன்னை கல்லாக சபிக்க போகிறேன். முழுக்கவா? அதான் முடியாது. என்ன முழிக்கிறீங்க? நான் பிறந்தது முதல என் தலை கல்லா இருக்குதுன்னு எங்க வாத்தியாரே சொல்லியிருக்காரு. அதை நீங்க என்ன கல்லாக்குறது? நான் உங்களை கேட்கிறேன். போதும், நிறுத்து. உனக்கும் மூன்று கட்டளைகள் இடப்படும். ஆம், உனக்கும் மூன்று கட்டளைகள் இடப்படும். செய்ய தவறினால்? செய்து விட்டா கேட்கும் வரம் கொடுக்கப்படும். கட்டளை முடிக்கப்படும். இதோ உன் முதற் கட்டளை. முடிக்காவிட்டால் தண்டனை. தெரியுமா? தெரியாது. சதுர கலஞ்சி காவல் வேதாளங்களாகிய இவைகளுக்கு இரையாவாய். ஏ வேதாளங்களே, ஜாக்கிரதையாக இவன் கூடவே இருங்கள். கட்டளையை முடிக்காவிட்டால் இவனை சாப்பிட்டு விடுங்கள். இறைச்சல் நாதம் இன்னிசை கீதம். மகாராஜா, அடியேன் ஒரு சங்கீத பைத்தியம். இவர்கள் இப்படி பாடினால் இதை கேட்டு சொக்கி கட்டளையை மறந்துவிடுவேன். கட்டளை நிறைவேற்றப்படும் காலத்திலே இவர்கள் எனக்கு இளைஞராய் இல்லாமல் என் சொற்படி நடக்கும்படியாக மகாராஜா உத்தரவிட வேண்டும். நியாயம்தான். ஆம், நியாயம்தான். நியாயமில்லாததை அடியேன் சொன்னதுமில்லை, சொல்வதுமில்லை, சொல்ல போவதுமில்லை. ஆகையினாலே இவர் சொற்படி நடக்கும்படியாக உத்தரவிட வேண்டும். ஏ வேதாளங்களே, இவர் சொற்படி கேளுங்கள். ஆம், இவர் சொற்படி கேளுங்கள். யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொல்படி? யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. வணக்கம். யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி.